ஓம் தத்புரட்சாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/8/2022 சுபகிருது வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை 2:53 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி. அதிகாலை 2:45 பின்பு உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். மகா சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தரித்திரத்தில் பிறந்தாலும் சரித்திரம் படைக்க முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பன்னாரி அம்மன். ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அஷ்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதையல் கிடைச்சா யோகம்தான், ஆனால் நல்ல இதயம் கிடைச்சா அதைவிட யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமுருகர். மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். அதாவது கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏன், கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாகவே இருக்குது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராகங்களையும் கீதங்களையும் நேசிக்கிற நாம வாழ்க்கையின் வேதங்களையும் நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்பானி கருப்பர். கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் சேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருந்தாலும் அதில் வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணி. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த காரியம் மற்றும் செயல்களில் வீரியத்தோடும் அதே சமயத்தில் வெகுமதியோடும் அதே சமயத்தில் விவேகத்தோடும் செயல்பட்டு அந்த காரியங்களில் மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய உண்மையான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியான மனம் இருந்தால் தகுதியான வாழ்வு அமையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான். கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள்.
அஷ்டமஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது பெரிய பெரிய மனசாளுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. பொதுவாகவே உறவு அப்படின்னாலே செலவு அப்படிங்கிறது எல்லோருத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த உறவுகள் மூலமாகவே வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாத உள்ளங்களுக்கு பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மெழுகுவர்த்தியை விட மெய்யான பக்தியே மேன்மையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்துமாலை அம்மன். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். அதாவது இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியாக அமையும். புதிய புதிய மனுஷர்களையும் புதிய புதிய வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும். அதன் மூலமாக பெரிய பெரிய பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அதற்கும் மேலான சிறப்பு இன்றைய நல்ல பொறுப்பாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவுல காரத்தையும் வாழ்வுல அகங்காரத்தையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தில்லை நடராஜர். தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதியும் வாக்கு ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கசப்புகள் விலகும். சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். உறவு வகையில் ஒற்றுமையும் வரவுகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலம் 120 என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படிக்காசு விநாயகர். மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 7 அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். உறவு வகையில் உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடரமாட்ட ஆடி கறக்கணும், பாடரமாட்ட பாடி கறக்கணும், இதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளலார். கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எடுத்த காரியங்களில் உங்களுக்கான ஏற்றங்கள் உறுதியாகும். பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். குறிப்பாக ஏற்றுமதி துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல புதுமைகளையும் சந்திக்க முடியும். தன்னுடைய இனம் அப்படிங்கிறத விட மாற்று இனத்தவர் மூலமாக அயல் நாட்டு மனுஷால் மூலமாக நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டீஸ்வரர். மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுந்தரகாண்டம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயகப் பெருமான். நெஞ்சுக்கிணிய நேயர்களே,
27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் மாற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.